பெரிய பிஸ்னஸ் ஐகான் கஃபே காஃபி டேயோட ஓனர் மிஸ்டர் சித்தார்த் ஆத்துக்குள்ளே குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டார்னு வந்த நியூஸை நீங்கள் பேப்பரில் வாசிச்சிருப்பீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க அவரோட சொத்தோட மதிப்பை சொல்கிறேன் கேளுங்க பன்னெண்டாயிரம் ஏக்கர் காஃபி பிளான்டேஷன்ஸ் மூவாயிரம் ஏக்கர் வாழைத்தோட்டங்கள் அவர்கிட்ட இருக்குது ஐம்பத்தொம்பது ஏக்கர் இடத்துல பெங்களூரில் ஒரு டெக்னாலஜி பார்க் நிறுவி இருக்காரு வே டு வெல்த் அப்படிங்கிற ஒரு முதலீட்டு நிறுவனம் வச்சிருக்காரு ஆறு லட்சம் சதுர பரப்பளவுள்ள இடத்துல ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி உருவாகிக்கிட்டு இருக்குது சவுத் அமெரிக்காவில் உள்ள ரிப்பப்ளிக் ஆஃப் கயானா கிட்ட இருந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் மில்லியன் ஹெக்டேர்ஸ் பரப்பளவுள்ள அமேசான் காட்டுப்பகுதியை முப்பது வருஷ லீஸ்ல எடுத்திருக்காரு எல்லாத்துக்கும் மேல எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கஃபே காஃபி டே செயின் இவருக்கு சொந்தம் இப்படி என்னவே முடியாத பணமும் சொத்தும் இருந்து என்ன பயன் அவர் தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள சமாதியாயிட்டாரு ஒழுங்கான ஒரு கல்லறை கூட கிடைக்கல இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது இவ்வளவு பணம் இருந்தும் அவருக்கு நிம்மதி இல்ல பணத்தால் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியல சமாதானத்தை கொடுக்க முடியல மன அமைதியை கொடுக்க முடியல செல்வத்தை சம்பாதிச்சார் சொத்துக்களை வாங்கி குவிச்சாரு புகழ் ஏணியில ஏறுனாரு ஆனா தன்னுடைய ஆத்மாவை அவர் இழந்துட்டாரே மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான்னு இயேசு தெள்ள தெளிவா சொல்லியிருக்கார இதிலிருந்து நாம பாடம் படிச்சுக்கிடுவோம் நாம இந்த அநித்தியமான உலகத்துல கொஞ்ச காலம்தான் போறோம் பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே குறியா இருக்கிறத விட்டுட்டு உறவுகளோட நட்புகளோட சந்தோஷமா இருப்போம் நற்செயல்களை செஞ்சு திருப்தி அடைவோம் நம்முடைய ஆத்மாவை காத்துக்கிடுவோம் பசுத்தமான வாழ்க்கை வாழுவோம்